ராஜஸ்தானி பிக்கிள்ஸ்னு தீவு தடலில் ஊர்கா ஷாப் வந்து ரெண்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், இப்போ நீங்கள் பார்க்கறது எலுமிச்சங்கா ஊர்கா, வடுவு மாங்காய், மாங்காய் தொக்கு, நீட்டு மாங்காய், கோங்குரா. கோங்குரா தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி எலுமிச்சங்காயிலேயே வந்து வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து லூஸில் எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு போகலாம். பூண்டு ஊறுகா, கத்திரிக்காய் ஊறுகா, இது வந்து பூண்டு ஊறுகா. ஸோ ஊறுகா வந்து இது வந்து சின்ன நெல்லிக்காய் ஊறுகா. ஊறுகா போடுறது வந்து அந்த பக்குவமாக போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா போட்டிருந்தாங்க. இது நாத்தங்காய் ஊறுகா. நிறைய வெரைட்டிஸ் ஊறுகா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இது பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இது தக்காளி ஊறுகா, இது பூண்டும் இன்னொரு வெஜிடேபிளும் கலந்து பண்ண ஊறுகா. இந்த ஊறுகா வந்து எண்ணெயில் போட்டு பண்ணுறதுனால இது கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும். நம்ம வந்து ஈரமோ இதை கைப்பட்டோ மட்டும் எடுக்கக்கூடாது. மற்றபடி ஒரு கிளாஸ் பாட்டிலையோ பீங்கான்லையோ போட்டு வச்சிங்கன்னா ஊறுகா வந்து கெடாமல் நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆம்லா, ஆம்லாவில் ஸ்வீட் ஆம்லா, அது பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் இது ஸ்வீட் ரெசிபி. ஜாமுன் மாதிரியும் நிறைய பிரச்சனை. இது வந்து மேங்கோவில் பண்ண ஜாமுன். இது மாங்காவே வந்து சேமியா மாதிரி திருவி செய்யப்பட்ட ஒரு ஸ்வீட் ஐட்டம். இது முந்திரி, செரி பழம் அதெல்லாம் சேர்த்து பண்ண ஒரு ஜாமுன். ஸோ இங்கே ஊறுகா மட்டும் இல்லை, ஜாமுனாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் ஜாமுன், மேங்கோ ஜாமுன் அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுனா ஸ்வீட் வெரைட்டிஸ். ஸோ இதுவும் வந்து கெடாது, நீங்கள் போட்டு வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பற்றி இந்த மாதிரியும் சாப்பிட்டா நல்லது. இது ஆம்லா, பெரிய ஆம்லா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஊறுகா. ஸோ ஊறுகாவே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மாங்காய் ஊறுகா வேறு டேஸ்ட் இருக்கும், நிமிச்சங்காய் ஊறுகா வேறு டேஸ்ட் இருக்கும். இது வந்து மிளகா ஊறுகா, பெரிய பெரிய மிளகாவில் ஊறுகா பண்ணியிருக்குது. இது எல்லாமே வந்து ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அங்கே இருக்க மக்கள் தான் வந்து இங்கே தீவு தடலில் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற வெரைட்டிஸ் நீங்கள் போய் வாங்கிக்கலாங்க. பூண்டு ஊறுகா, ஸோ சைடிஷ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஊறுகா ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டிலையும் வந்து மாங்காய் சீசன் வரப்போகுது. ஸோ நீங்கள் இதை வாங்கிட்டு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கூட வீட்டில் மாங்காய் ஊறுகா ப்ரிப்பேர் பண்ணலாம். அங்கே வந்து அவங்க ஒரு பெரிய சார்ட் மாதிரி வச்சுருக்காங்க, என்னென்ன ஊறுகாய் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த பேரோடு போட்டு டிஸ்பிளேயில் இருக்குது. உங்களுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கும் கொடுப்பாங்க, சாம்பிள் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டும் வாங்கலாம். இது நாத்தங்காய் ஊறுகா, காஞ்ச நாத்தங்காய் ஊறுகா, அதுவும் ரொம்ப நல்லது. செரிமானத்துக்கெலாம் நீங்கள் மீல் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த நாத்தங்காய் ஊறுகாலாம் சாப்பிட்டிங்கனாக்கா நல்ல டைஜஷன் ஆகும். இது ஒரு வெரைட்டி ஆஃப் வெஜிடேபிளில் பண்ண ஊறுகா. ஸோ எங்களால் எல்லா வெரைட்டியும் டேஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு சில ஃபேமஸான மாங்காய் ஊறுகா, எலுமிச்சங்காய் ஊறுகா அந்த மாதிரி அந்த மட்டும் டேஸ்ட் பண்ணோம் நாங்கள், நல்லா இருந்தது. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டும் போங்க. மாங்காவில் தான் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா மாங்காவே ஆக்சுவலாக நிறைய வெரைட்டிஸ் உண்டு, ஒட்டு மாங்காய், நீட்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இதுலேயும் வந்து நிறைய ஊறுகாய் வெரைட்டிஸ் இருந்தது. ஆஃபீஸ் கோயிங் போகிறவங்களுக்குலாம் வந்து வீட்டில் வந்து ஊறுகாய்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை காய வச்சு பதப்படுத்தலாம் டைம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ரெடிமேடாக விற்கிற இந்த வெரைட்டி ஆஃப் ஊறுகாய்லாம் வாங்கி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணாங்கன்னா அவங்க வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த பேனர். இந்த பேனரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகா இருக்குது, ஜாமுன் இருக்குது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. கல்கட்டா பிக்கிள்ஸ் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் என்கொயர் பண்ணலாம். பனாராஸ் பிக்கர்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸில் பண்ணுற ஊறுகா, வெஜிடபிளில் பண்ணுற ஜாமுன்ஸ் வந்து உடம்புக்கும் நல்லது. ஊறுகா வாங்கிறதுக்காக நம்ம ராஜஸ்தான் போக முடியாது. ஸோ அங்கே இருக்கவங்க இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணதுனால தீவு தட சென்னையில் நம்ம அவங்களோட வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் பிஸ்னஸ் ஆன மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும்.
அட்வான்டேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சாம்பிள் தருவாங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த பிக்கலோ ஜாமனோ வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். நம்ம முன்னாடி தான் வெயிட் போடுவாங்க. ஸோ பீஸ் போடுறாங்களா தொக்கு போடுறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு விசிபிலிட்டி இருக்கும், நம்மளால் பார்க்க முடியும். மீல்ஸ்லாம் சாப்பிட்ட அப்புறமா இந்த மாதிரி ஊறுக்காவோ இல்லை இந்த மாதிரி ஜாமுன்ஸோ சாப்பிட்டாக்கா ஜீர்ணமாகாது, சீக்கிரமாக ஜீர்ணமாகும். ஸோ நீங்களும் போய் விசிட் பண்ணி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் சி விட்டமின்ஸ் வந்து லெமன், மேங்கோ, அது ஆம்லாலாம் நிறையா இருக்குது.